ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து டோனியை ஒரு மரண மாசான பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை வந்து தட்டி விடுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த வருஷம் ஐபிஎல்ல வந்து மோசமாக நடந்து முடிஞ்ச அஞ்சு விஷயங்களை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மொதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பரபரப்பாக வந்து நடந்து முடிஞ்சது. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கான மேட்ச்சில் வந்து ஒரு ரன் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து ஜெயிச்சு கப்பை வந்து ஜெயித்தாங்க. ஸோ இந்த மேட்ச் முடிஞ்ச அப்புறமா கூட இந்த மேட்சோட கான்ட்ரவர்சி வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக வந்து போச்சு. பல பேர் வந்து தேர்ட் அம்பையரை வந்து பயங்கரமாக வந்து திட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷேன் வாட்சனுக்கு வந்து காலில் வந்து ரத்தம் வந்தது. ஸோ பல பேர் வந்து என்கரேஜ் பண்ணி ஷேன் வாட்சனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இருந்தாலும் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து ஜெயிச்சு அவங்களும் வந்து ஒரு பக்கம் பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணாலும், ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கான்ட்ரவர்சியாக வந்து இந்த மேட்ச் வந்து நடந்து முடிஞ்சது. ஸோ அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திர அஸ்வினோட பவுலிங் கான்ட்ரவர்சி தான். ஸோ இவர் பண்ண இந்த விஷயத்தால் வந்து பல வீரர்கள் வந்து ஆப்போனன்ட் பிளேயர்ஸை வந்து பயங்கரமாக வந்து கலாய்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதில் வந்து நம்ம கிங்ஸ் லெவல் பஞ்சாப் அணி வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட மேட்ச் மோதினாங்க. ஸோ அப்போ வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து செம்மையாக வந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து ரவிச்சந்திர அஸ்வின் அவர்கள் வந்து பால் போடுற மாதிரி போட்டு ஜாஸ் பட்லரோட விக்கெட்டை வந்து எடுத்தார். ஸோ அந்த விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்பையரும் வந்து அவுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் வந்து அந்த ஸ்டேடியமே பயங்கரமாக வந்து பரபரப்பாச்சு. ஸோ ஜாஸ் பட்லர் வந்து கொஞ்சோண்டு முன்னாடி போனார். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவிச்சந்திர அஸ்வின் வந்து பவுலிங் போடுற மாதிரி போட்டு அப்படியே ஸ்டம்ப் அவுட் பண்ணிட்டாரு. ஸோ அம்பையரும் அவுட்டு கொடுத்துறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப வைரலாக அதே போல் கான்ட்ரவர்சியாக போக ஆரம்பிச்சது. ஸோ பல வீரர்கள் வந்து நம்ம அஸ்வினை வந்து கலாய்க்கிற மாதிரி சம்பவம் வந்து பண்ணாங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி பண்ண விஷயம்னா சுனில் நரேன் அவர்கள் வந்து பால் போடுற மாதிரி போட்டு அவரும் வந்து ஸ்டாப் ஆகிட்டாரு. ஸோ உடனே வந்து நம்ம விராட் கோலி வந்து அப்படியே உட்காந்து பேட்டை வந்து கிரீஸில் வந்து தேய்க்கிற மாதிரி விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப வைரலாக வந்து போக ஆரம்பித்தது. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் டைரெக்டாக வந்து அஸ்வினுக்கு வந்து சொல்கிற விஷயமாக வந்து அமைஞ்சுது. ஸோ இதே போல் வந்து பல வீரர்கள் வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து பண்ணாங்க. இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கிங்ஸ் லெவல் பஞ்சாப் அணி டெல்லி கேபிட்டல்ஸோட மேட்ச் மோதினாங்க. ஸோ அப்போ வந்து அஸ்வின் வந்து பால் போடுற மாதிரி போட்டார். உடனே வந்து ஷிக்கர் தவான் அவர்கள் வந்து கிரீஸ்லேயே வந்து இருந்து ஸோ செம்மையாக வந்து கலாய்கிற மாதிரி உட்காந்து அஸ்வினை வந்து பயங்கரமாக வந்து வெறுப்பித்தினார். ஸோ இந்த கான்ட்ரவர்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வைரலாக வந்து போக ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கடுத்த மேட்ச்சில் வந்து கிங்ஸ் லெவல் பஞ்சாப் அணி ராஜஸ்தான் ராயல்ஸோட மோதும்போது முகமது சமி வந்து பவுலிங் போட வந்தார். ஸோ முகமது சமி வந்து பவுலிங் போடுற மாதிரி போட்டு அவரும் வந்து ஸ்டக் ஆகிட்டார். ஸோ அவர் கூட வந்து சைடில் வந்து ஸ்டூவர்ட் பின்னி வந்து இருந்தார். ஸோ நின்ன உடனே வந்து ஸ்டூவர்ட் பின்னி வந்து முகமது சமிக்கு முன்னாடி வந்து ஓடி போய் கிரீஸில் வந்து காலை வச்சார். ஸோ வேணும்னே வந்து வெறுப்பேற்ற மாதிரி ஸ்டூவர்ட் பின்னி வந்து முகமது சமியை பார்த்து பண்ணார். ஸோ இந்த விஷயமும் ரொம்ப ரொம்ப கான்ட்ரவர்சியாக வந்து போனது. கடைசியாக வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப மாசான ஒரு விஷயம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக மோதினாங்க. ஸோ அப்போ வந்து க்ருணால் பாண்டியா அவர்கள் வந்து பால் போடுற மாதிரி போட்டு ஸ்டக் ஆகிட்டாரு. ஸோ சைடில் வந்து நம்ம தலை டோனி அவர்கள் வந்து நின்னாரு. அதே அஸ்வின் ஸ்டைலில் பண்ணி விக்கெட் எடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருப்பாரு போல. பவுலிங் போட்டு அப்படியே நிற்கும் போது நம்ம டோனி வந்து செம்ம மாசாக வந்து பேட்டை வந்து கிரீஸ்குள்ளேயே வந்து வச்சிருந்தாரு. ஸோ உடனே வந்து க்ருணால் பாண்டியா வந்து செம்ம பெரிய பல்பை வாங்கி அவரும் வந்து கிளம்பிட்டாரு. ஸோ இந்த விஷயமும் வந்து ரொம்ப ரொம்ப கான்ட்ரவர்சியாக வந்து போக ஆரம்பிச்சது. ஸோ மகேந்திர சிங் டோனி விக்கெட்டை எடுத்து செம்ம மாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு. ஆனால் செம்ம பெரிய தமாசா வந்து அவரோட பவுலிங் வந்து முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீரியஸாக வந்து நடந்து முடிஞ்சது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி. ஜெய் ஹிந்த்.